மெகுல் அவரோட கார் எடுத்துட்டு எங்கேயோ போய்கிட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு ஒரு கால் வருது. இந்த டவுன்ல இருக்க ஒரு பெரிய ஆடிட்டோரியம்ல டைமண்ட் திருட்டு நடந்திருக்குன்னு மெகுல் உடனே அங்க போறாரு. மெகுல் செக்யூரிட்டி கிட்ட விசாரிக்கிறாரு. அப்போ செக்யூரிட்டி கார்டு சொல்றாரு, சார் மார்னிங் வரைக்கும் டைமண்ட் அங்கதான் இருந்துச்சு, அப்புறம் அப்படியே மாயமாயிடுச்சு. மெகுல் அந்த ஆடிட்டோரியமோட மேனேஜர் கிட்ட கேக்குறாரு, காலையில இருந்து இங்க யார் யாரெல்லாம் வந்தாங்கன்னு. அப்போ மேனேஜர் சொல்றாரு, காலையில இருந்து இங்க யாருமே வரல, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, டைமண்ட் எப்படி காணாம போச்சுன்னு. இங்க அதுக்கான செக்யூரிட்டி ரொம்ப டைட்டா போட்டிருந்தோம், அப்புறம் நாலா பக்கமும் ரேடார் செக்யூரிட்டியும் வச்சிருந்தோம். ஒருவேளை யாராவது வந்திருந்தா எங்களுக்கு சிக்னல் வந்திருக்கும், ஆனா அப்படி எதுவுமே நடக்கல. மெகுல் அந்த டைமண்ட் வச்சிருந்த இடத்த போய் பாக்குறாரு. அங்க அந்த இடத்து ஃபுல்லா ரெட் லைட்டால சுத்தி இருந்துச்சு. அப்போ மெகுலுக்கு ஒரு சந்தேகம் வருது, கண்டிப்பா இந்த மேனேஜருக்கு இந்த திருட்டுல பங்கு இருக்குன்னு. சொல்லுங்க லாஜிக்கல் ஆர்மி, மெகுலுக்கு மேனேஜர் மேல சந்தேகம் ஏன் வந்துச்சு? நீங்க யோசிச்சு உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. மேனேஜர் ஷர்ட்ல கூட அந்த கிரீன் கலர் பெயிண்ட் போட்டிருக்கு. டைமண்ட் காணாம போன ரூமோட ஹால்ல கூட அதே கலர் தான் போட்டிருக்கு. அப்போ மெகுல் மேனேஜர் கிட்ட, ஒழுங்கா உண்மையை சொல்லு, உனக்கு இந்த திருட்டுல பங்கு இருக்குல்ல. அந்த மேனேஜர் சொல்றான், இல்ல சார் நான் ஏன் அப்படி பண்ண போறேன், உங்களுக்கு வேணும்னா போய் சிசிடிவி ஃபுட்டேஜ செக் பண்ணி பாருங்க, அந்த திருட்டு நடந்ததுக்கு அப்புறம் தான் நான் அந்த ஹாலுக்குள்ளே போனேன். மெகுல் உடனே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ பாக்குறாரு. பார்த்து புரிஞ்சுக்கிறாரு அந்த மேனேஜர் உண்மையை தான் சொல்றாருன்னு. அவர் அந்த டைமண்ட் காணாம போனதுக்கு அப்புறம் தான் அந்த ஹாலுக்கு போன, அப்போதான் அந்த கலரும் அவரோட ஷர்ட்ல பட்டிருக்கு. அதுக்கு மேல மெகுலுக்கு அந்த ஃபுட்டேஜ்ல வேற எதுவும் தெரியல. அப்படியே சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எதுவுமே மிஸ் ஆகல. முன்ன அந்த டைமண்ட் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அடுத்த செகண்ட்ல அந்த டைமண்ட் மிஸ் ஆயிருக்கு. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, திருட்டு எப்படிதான் நடந்துச்சுன்னு. அப்போ மெகுலுக்கு ஒரு போன் வருது, டைமண்ட் பேலஸ்லயும் இதே மாதிரி திருட்டு நடந்திருக்குன்னு. மெகுல் உடனே அவரோட வண்டியை எடுத்துட்டு டைமண்ட் பேலஸ்க்கு ரீச் ஆயிடுறாரு. ஆனா அங்க உள்ள போறதுக்கு மேத்ல ஒரு சின்ன சம் சால்வ் பண்ணணும். என்ட்ரி கேட்ல எழுதியிருக்கு, 1 100 வரைக்கும் கவுண்டிங்ல 1 எவ்வளோ டைம் வரும், 1 ஒரு டைம் வந்துருச்சு, 11 ரெண்டாவது அண்ட் மூணாவது டைமும் வந்துருச்சு, 12 இன்னொரு டைம் வந்துருச்சு. இந்த மாதிரி 1 to 100 1 எவ்வளோ டைம் வரும் கவுண்ட் பண்ணுங்க லாஜிக்கல் ஆர்மி. நல்லா யோசிச்சு உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. மெகுல் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா அவர் உடனே 21 டைப் பண்ணிட்டு பேலஸ்க்குள்ளே போறாரு. லாஜிக்கல் ஆர்மி, ஒருவேளை உங்க பதில் 21 இல்லைனா வீடியோ பாஸ் பண்ணிட்டு நல்லா யோசிங்க. மெகுல் அங்க இருக்கிற மேனேஜர் கிட்ட பேசிட்டு உடனே சிசிடிவி ஃபுட்டேஜ பாக்குறாரு. அதுல மார்னிங்ல இருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் அங்க யாருமே வரல, ஆனா ரேடார் செக்யூரிட்டியில வச்சிருந்த டைமண்ட் மட்டும் காணாம போயிருக்கு. அவர் ரொம்ப குழம்பி போறாரு, இது எப்படி நடந்திருக்கும்னு. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல மாட்டாம யாரோ இதெல்லாம் எப்படி எடுத்திருக்க முடியும், கண்டிப்பா இதுல ஏதோ தில்லுமுள்ளு இருக்கு. அதுக்கப்புறம் மெகுல் போன்ல தேடுறாரு, இதே மாதிரி இந்த டவுன்ல எத்தனை டைமண்ட் ஷோரூம் இருக்குன்னு. இப்போ இதுல தெரிய வருது, ஸ்வான் பிரபா பேலஸ்ல ஒன்னு மீதி இருக்குன்னு. மத்த ரெண்டு பேலஸ்லயும் திருட்டு நடந்து முடிஞ்சிருச்சு. மெகுல் ஸ்வான் பிரபா பேலஸ்க்கு போறாரு. அங்க இருக்கிற மேனேஜரை போய் பாக்குறாரு, நான் டிடெக்டிவ் மெகுல், உங்களோட பிளேஸ்ல டைமண்ட் திருட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால கேமராவும் செக்யூரிட்டியும் ஹை அலர்ட்ல போடுங்க. மெகுல் அங்கேயே உட்காந்து திருட்டு நடக்கிற வரையும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மெகுல் காலையில இந்த கேஸ பாக்க வந்துட்டாரு, அதனால அவர் மார்னிங்ல இருந்து எதுவுமே சாப்பிடல. மெகுல் பிஸ்கட் பாக்கெட் எடுத்து சாப்பிட்டுட்டு பக்கத்துல இருக்க டஸ்ட்பின்ல பிஸ்கட் கவரை போடுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே பிளேஸ்ல இருக்கிற எல்லா டைமண்ட்ஸும் மாயமாயிடுது. மெகுல் அப்படியே ஷாக் ஆயிடுறாரு. உடனே சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணி பாக்குறாரு, ஃபுட்டேஜ்ல ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்கு, இது எப்படி பாசிபிள், கேஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகிட்டே போகுதுன்னு சொல்றாரு. அப்போ மெகுலோட பார்வை டஸ்ட்பின் பக்கம் போகுது. அதை பார்த்ததும் தெரிஞ்சுக்கிட்டாரு, இங்க வேற யாரோ வந்திருக்காங்கன்னு. உங்களால சொல்ல முடியுமா டஸ்ட்பினை பார்த்து? அப்படி மெகுல் டஸ்ட்பின்ல என்னதான் பார்த்தாரு, பார்த்துட்டு ஏன் அவருக்கு இங்க வேற யாரோ வந்திருக்காங்கன்னு தோணிருக்கு யோசிங்க. அண்ட் உங்களோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க லாஜிக்கல் ஆர்மி. மெகுல் பிஸ்கட் சாப்பிட்டு டஸ்ட்பின்ல போட்டப்போ டஸ்ட்பின் எம்டியா தான் இருந்துச்சு, ஆனா இப்போ டஸ்ட்பின்ல சாக்லேட்டோட பேப்பரும் இருக்கு. அப்ப யாரோ இங்க வந்து சாக்லேட் சாப்பிட்டு போயிருக்காங்க, அப்போ இங்க வேற யாரோ கண்டிப்பா வந்திருக்காங்க. இப்ப கேள்வி என்னன்னா, அப்படி ஒருவேளை யாராவது வந்திருந்தா சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ஏன் தெரிய மாட்டேங்குது? இது எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு மெகுல் வெளியில போயிட்டு நேரா சயின்டிஸ்ட் புல்புலையாவ பாக்க போறாரு. சயின்டிஸ்ட பாக்க போறதுக்கு முன்னாடி சயின்டிஸ்ட் ஒரு பசில் பண்ணி வச்சிருக்காரு. உங்களால சொல்ல முடியுமா ஏபிசில எந்த வழியா போனா சயின்டிஸ்ட பாக்க முடியும்? யோசிச்சு உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க.
ரூட் பீல தான் சயின்டிஸ்டா பார்க்க போற வழி. மெகுல் ரூட் பீல போய் சயின்டிஸ்ட் கிட்ட ரீச் ஆகுறாரு. மெகுல் சயின்டிஸ்ட் கிட்ட இந்த திருட்டை பத்தி சொல்றாரு. சிசிடிவில தெரிய மாட்டேங்குது ஆனா திருட்டு போகுதுன்னு. அப்போ சயின்டிஸ்ட் சொல்றாரு, இந்த உலகத்துல பேயோ இல்ல வேற ஏதோ சக்தி எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி விஷயம்லாம் ஒரு டைம் டிராவல் மிஷினை வச்சு மட்டும்தான் பண்ண முடியும். இதோட அர்த்தம் டைம் மிஷின் யாரோ தயார் பண்ணிருக்காங்க. அது கூட இந்த ப்ரொஃபசர் டெக்க தான் பண்ணிருக்க முடியும். 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்க ரெண்டு பேரும் தான் இந்த ப்ராஜெக்ட்ல ஒன்னா வேலை பார்த்தோம். ஆனா எங்களால தயார் பண்ண முடியல. மெகுல் உடனே ப்ரொஃபசர் டெக்கோட வீட்டுக்கு போறாரு. ப்ரொஃபசர் டெக்கோட வீடு டவுன்ல இருந்து தூரமான ஒரு ஃபாரஸ்ட்ல இருக்கு. அவருக்கு தனியா இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். மெகுல் அவரோட வீட்டுக்கு போறாரு. அங்க உள்ள ப்ரொஃபசர் ஏதோ ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மெகுல் உடனே டைம் மிஷினை பத்தி விசாரிக்கிறாரு. அப்போ ப்ரொஃபசர் டெக் சொல்றாரு, இந்த டைம் மிஷின் நான் தான் தயார் பண்ணேன். நான் அதை வச்சு என்ன வேணா பண்ணுவேன், எப்போ வேணாலும் பண்ணலாம், எதை வேணாலும் நினைச்சு பண்ணுவேன். இந்த டவுன்ல இருக்கிற எல்லா டைமண்ட்ஸையும் நான் தான் எடுத்தேன். அப்போ மெகுல் அவர்கிட்ட கேக்குறாரு, நீங்க எப்படி இந்த டைமண்ட திருந்தீங்க? ஸ்வான் பிரபா பேலஸ்ல நானும் அங்கதான் இருந்தேன். ஆனா அங்க இருந்து டைமண்ட் எல்லாம் எப்படி எடுத்தீங்க? எனக்கு அதுல ஒண்ணுமே தெரியல. சிசிடிவி கேமரால கூட நீங்க வந்த மாதிரி எதுவுமே இல்ல. இது எப்படி நடந்துச்சு? அப்போ ப்ரொஃபசர் டெக் சொல்றாரு, தம்பி நான் கேக்குற கேள்விக்கு நீ ஒரு சரியான பதில் சொன்னா உனக்கு எல்லாத்தையும் நான் சொல்றேன். கேளுங்க சார்னு மெகுல் சொல்றாரு. அப்போ ப்ரொஃபசர் டெக் மெகுல்ட்ட காலம்னா என்ன, நேரம்னா என்ன அப்படின்னு கேக்குறாரு. மெகுல் உடனே, சார் நிக்காம ஓடுறது பேரு தான் நேரம். எப்பயாவது நிக்காம ஓடுற நேரத்தோட வேற பேரு தான் காலம். ப்ரொஃபசர் டெக் அதை கேட்ட உடனே சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் சொல்றாரு, நான் அந்த டெஃபினிஷனை கண்டுபிடிச்சேன். நான் அந்த டைம் மிஷினை வச்சுட்டு என்னால பின்னாடி போக முடியும். அப்புறம் அவர் மெகுல்ட்ட சொல்றாரு, எப்படி அந்த டைமண்டை எடுத்தேன்னு. டைம் மிஷினை என்னால எந்த டைமுக்கு வேணா முன்னாடி போக முடியும். இன்னைக்கு என்னைய நீ பார்க்காத மாதிரி கூட பண்ணலாம். அவர் அப்புறம் மெகுல கூட்டிட்டு ஸ்வான் பிரபா பேலஸ்க்கு மார்னிங்கே டைம் மிஷின்ல கூட்டிட்டு போறாரு. அப்போதான் டைமண்ட் திருட்டு நடந்துச்சு. மெகுல் பாக்குறாரு, ப்ரொஃபசர் டெக் பொறுமையா அந்த டைமண்டை எடுத்துட்டு போறாரு. அப்போதான் அவரு சாக்லேட் சாப்பிட்டுட்டு பாக்கெட்டை டஸ்ட்பின்ல போடுறாரு. ஆனா அவரை யாராலையும் பார்க்கவே முடியல. ஏன்னா அவரு இன்னைக்கு இல்ல, வேற டைம்ல இருந்து வந்தாரு. மெகுல் எல்லாத்தையும் புரிஞ்சுகிட்டாரு. அப்பதான் ப்ரொஃபசர் டெக்ட்ட சொல்றாரு, நான் உங்க டேலண்ட்ட பாராட்டுறேன், ஆனா நீங்க தப்பான இடத்துக்கு இதெல்லாம் யூஸ் பண்றீங்க. அப்போ ப்ரொஃபசர் டெக் சொல்றாரு, தம்பி உனக்கு காசு அருமை இன்னும் தெரியல, ஆனா காசை வச்சு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு ஜீனியஸ் கூட, உன்னால என்னைய தோக்கடிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு டைம் மிஷின்ல இருந்து மாயமாயிடுறாரு. மெகுல் உடனே அவரோட கார்ல கிளம்பி புல்புலைய சயின்டிஸ்ட பாக்க போறாரு. அங்க போய் எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அப்போ அவரு, 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டைம் மிஷின் பண்ணோம். அதை வச்சு நம்மளால பாஸ்ட்ல மட்டும்தான் போக முடியும். ஒருவேளை நாம ஏதாவது தப்பா பண்ணிட்டா பாஸ்ட்ல மாத்திட்டா அது நம்மளோட பிரசன்ட மாறிடும். அதனால அந்த டைம் மிஷினை நாங்க யூஸ் பண்ணல. உடனே சயின்டிஸ்ட் மெகுல கூட்டிக்கிட்டு டைம் மிஷின் கிட்ட கூட்டிட்டு போறாரு. இன்ட்ரெஸ்டிங், வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். நான் இந்த டைம் மிஷினை வச்சு பாஸ்ட்ல போவேன், அப்படியே ப்ரொஃபசர் டெக்க பிடிக்க ஏதாவது பண்ணுவேன். அப்போ அது பிரசன்ட்ல மாறிடும். ஃபியூச்சர்ல ப்ரொஃபசர் டெக் கண்டிப்பா போலீஸ் கஸ்டடியில தான் இருப்பாரு. மெகுல் அந்த டைம் மிஷினோட ஹெல்ப்பை வச்சு பாஸ்ட்டுக்கு போறாரு. அவரு மறுபடியும் அதே ஸ்வான் பிரபா பேலஸ்க்கு போறாரு. அங்க இருக்கிற டைமண்டை ப்ரொஃபசர் திருட வர்றாரு. சாக்லேட் சாப்பிட்டு அந்த கவரை டஸ்ட்பின்ல போட்டுட்டு அந்த டைமண்டை எடுக்கிறாரு. அப்போ அவர் நினைக்கிறாரு அவர் பாஸ்ட்ல இருக்கிறத. அப்புறம் அவரை யாருமே பார்க்கலன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா மெகுல் ஃபுல் ப்ரிப்பரேஷன்ல வந்து அங்க அவரை பிடிக்க ட்ரை பண்றாரு. ஆனா ப்ரொஃபசர் டெக் அவரோட டைம் மிஷினோட ஹெல்ப்பால ஃபியூச்சர்ல போயிடுறாரு. அங்க இருந்து மெகுல் கிட்ட இருந்து எஸ்கேப்பும் ஆயிடுறாரு. ஆனா மெகுலால அவரை பிடிக்கவே முடியல. மெகுல் மறுபடியும் ப்ரொஃபசர் டெக்க பிடிக்க மறுபடியும் பாஸ்ட்ல டைமண்ட் பேலஸ்க்கு போறாரு. அங்க இருந்து ப்ரொஃபசர் டெக்குக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா ப்ரொஃபசர் டெக் வரல. அவர் அதுக்கு அடுத்த நாள் ஃபியூச்சர்ல வந்து டைமண்ட திருடிட்டு போயிடுறாரு. அதனால மெகுலால ஒண்ணுமே பண்ண முடியல. இப்போ மெகுலுக்கு ப்ரொஃபசர் டெக்க பிடிக்க கடைசி வழி இருக்கு. அதுதான் டவுனோட ஆடிட்டோரியம். அவர் அந்த டவுனோட ஆடிட்டோரியம்க்கு 2 நாள் முன்னாடியே போறாரு. அங்க போய் ஒளிஞ்சுகிட்டு அங்க குச்சி கீழே போடுறாரு. 2 நாளுக்கு அப்புறம் ப்ரொஃபசர் டெக் அங்க வர்றாரு. அப்போ மெகுல் அந்த குச்சியை ஆக்டிவேட் பண்றாரு. ப்ரொஃபசரோட கால் அது மேல பட்டு உடனே கால்ல இருந்து பிளட் வர ஆரம்பிச்சிருந்து. அது குத்துன உடனே அவரும் கத்துறாரு. ஃபுல்லா பிளட்டும் வருது. அப்போ மெகுல் அவரை பிடிச்சிட்டாரு. அப்புறம் அவரோட டைம் மிஷினை டிஸ்ட்ராய் பண்ணிட்டாரு. அதனால பிரசன்ட்ல எல்லாமே மாறிடும். ப்ரொஃபசர் டெக்கும் மாட்டிக்கிட்டாரு. தேங்க்யூ.